காசா நாடாளுமன்றத்தை கைப்பற்றிய இஸ்ரேல், பரவும் புகைப்படம் உண்மையா? காசா சிட்டியின் உமர் முக்தார் சாலையில் உள்ள அந்நாட்டு நாடாளுமன்றத்தை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியதாக புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை கேபினெட் உறுப்பினர் கட்ஸ் என்பவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் அந்த புகைப்படத்தை பதிவிட்டு, காசாவில் ஹமாஸின் ஆட்சி நடைபெறுவதற்கு அடையாளமான ஒரு இடம் இன்று நமது கோலன் படைப்பிரிவின் கையில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் இஸ்ரேலின் மூத்த அதிகாரிகள் யாரும் இது குறித்து விளக்கம் எடுக்கவில்லை. காசாவின் பல்லாயிரக்கணக்கான இடங்களில் வான்வழி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ஏன் முன்னரே நாடாளுமன்ற கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் காசாவில் 2007 பிறகு தேர்தலே நடைபெறவில்லை, முழுமையாக ஹமாஸின் ஆட்சியே நடைபெற்று வருவதால் அந்த கட்டிடம் செயல்பாட்டில் இல்லாத பழைய நாடாளுமன்ற கட்டிடமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதனிடையே 16 பிறகு ஹமாஸ் வடக்கு காசாவில் தனது பலத்தை இழந்து தெற்கு நோக்கி நகர்ந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் ஜோ காலண்ட் கூறியுள்ளார். ஆனால் இதற்கான ஆதாரங்களை அவர் தெரிவிக்கவில்லை. கான் யூனிஸ் பகுதி கமாண்டர் யாக்குப் அஷோர், முன்னாள் உளவு பிரிவு தலைவர் முகமது காமிஷ் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை கொன்றுள்ளதாகவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதனை ஹமாஸ் உறுதிப்படுத்தவில்லை. இதேபோல அல்குட்ஸ் மருத்துவமனைக்கு வெளியே நடைபெற்ற சண்டையில் ஹமாஸ் போராளிகள் 21 சுட்டுக் கொன்றதாகவும் தங்கள் தரப்பில் எந்த சேதமும் இல்லை என இஸ்ரேல் கூறியுள்ளது.